வணக்கம். ஜனவரி 13க்கான உலக செய்திகள். சிட்டி பேங்க் 20,000 பேரை வந்து வேலையை விட்டு பணி நீக்கம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கடந்த காலாண்டில் 1.8 பில்லியன் இழப்பு இருக்கான் அப்படின்னு பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த 20,000 ஒரே வருஷம் ஆக போதும் அப்படின்னா இல்லை, இந்த 2 வருஷமாக பிரித்து இந்த 20,000 வேலைகளை எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இன்னொன்று, மெக்சிகோவில் புதுசாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அங்கே எடுக்க போகிற ஆள்களை வந்து, அதாவது உள்ள பணியில் அமர்த்த போகிற ஆள்கள் வந்து இது கணக்கில் எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லா டிவிஷன்லேயுமே லாஸஸை, இழப்பை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க அவங்க. அடுத்த செய்தி, ஹவுதீஸ்க்கு எகெயின்ஸ்டா, அது எதிர்த்து யூகேவும் யூஎஸும் நேற்று முந்தா நேற்று தாக்குதல் நடத்தினாங்க. நேற்றுக்கு வந்து அமெரிக்கா மட்டும் திரும்பி ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதை ஆதரித்து 10 நாடுகள் வந்து கையெழுத்திட்டுருக்காங்க. ஆமாம், இந்த தாக்குதல் வந்து சரிதான் அப்படின்னு. ஆனால் யூரோப்பில் இருக்கிற 3 நாடுகள் மட்டும் அதை வந்து ஆதரவு தெரிவிக்கலை. ஸ்பெயின், இத்தாலி, ஃப்ரான்ஸ் இவங்க வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் தனித்து நிற்கிறாங்க. நேற்றுக்கு ஒரு சம்பவம், ரஷ்யாவோட ஷிப்புன்னு தெரியாமல் அவங்கள வந்து ஹவுதிகள் வந்து தாக்குதல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. யூகே யூஎஸ் தான் வந்து ஹவுதீஸுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இருந்தது. வந்த கார்கோ இவங்களுதுன்னு தெரியாமல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. இது சேம் சைடு கோல் போடுற மாதிரி. இதேமாரி ஒரு சம்பவம் ஒரு போன வாரம் நடந்தது. ரஷ்யா வந்து யுக்ரைனை தாக்குறதா நினச்சி தன்னுடைய கிராமத்தே ஒன்று தாக்கி அதில் ஒரு 9 வீடை நம்ம வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு, நாங்கள் அதை சரி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இவங்க ரஷ்யா வந்து சரி பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் சேம் சைடு கோல் போட்டது. அடுத்த செய்தி என்னென்னா, இஸ்ரேலும் காசா, ஹமாஸ் இவங்க வந்து சண்டை போட்டிருந்தாங்க. இதை எதிர்த்து ஈரான் பின்னாடி இருக்கிற, ஈரானுடைய சப்போர்ட்டில் இருக்கிற இந்த ஏமனில் இருக்கிற ஹவுதீஸ் அப்படிங்கிறவங்க இஸ்ரேல் போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ரெட்சீயில் இருக்கிற கப்பல்களை தாக்க ஆரம்பித்தாங்க. இதை எதிர்த்து என்ன பண்ணாங்க, அமெரிக்காவும் யூகேவும் ஹெலிகாப்டரில் வந்து அவங்களுடைய தாக்குதலை இந்த ஹவுதீஸ்க்கு எகேன்ஸ்டாக நடத்தினாங்க. இப்போ ஏமனில் யூஎஸ் இஸ் எ டெவில் அப்படின்னு சொல்லி பெரிய போராட்டம் வந்து கிளம்பியிருக்கு. எப்படி வந்து இவங்க தாக்கலாம் அப்படின்னு. அடுத்த செய்தி, இன்றைக்கி சனிக்கிழமை தாய்வானில் எலெக்ஷன், தேர்தல் நடந்துகிட்ருக்கு. இதை வந்து ரொம்ப உன்னிப்பாக சைனா கவனிக்கிறாங்க. அமெரிக்காவும் தன்னுடைய போர் வீரர்கள்லாம் வச்சு ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சைனாலேருந்து பிரிஞ்சது தாய்வான். இப்போ சைனா வந்து இது எங்களுடைய நாடு தான், இது ஒன்றா தான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தாய்வான் வந்து இல்லை, நாங்கள் செப்பரேட்டாக தான் இருப்போம், தனியாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அமெரிக்கா வந்து நான் தான்பா உங்களுடைய அண்ணன், நான் உங்களுக்கு உதவுறேன்னு சொல்லி, தாய்வான் நீங்கள் தனியாக இருக்கிறது தான் கரெக்டு, அதுக்கு நான் உதவுறேன், அதுக்கு போர் வந்தால் நான் அனுப்புகிறேன் ஆளுன்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. என்ன கேம்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு தேர்தல் நடந்துட்டு இருக்கு, ரொம்ப உன்னிப்பாக எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற இடம் அது. அடுத்த செய்தி, போயிங் பற்றி நம்ம ஒரு வாரமாக பார்த்துட்ருக்கோம். ஜனவரி 5லேருந்து இந்த போயிங் மேக்ஸ் 9 வந்து 171 விமானத்தை யூஎஸ் தரை இறக்கிடுச்சு. மேலே ஏற்றக்கூடாது, எப்போ அந்த ஒரு கதவு பறந்துடுச்சோ. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செவ்வாய்க்கிழமை வரைக்கும் எல்லா ஃப்ளைட்டுமே கேன்சல். இந்த போயிங் 797 MAX 9 யூஸ் பண்ணுற எல்லா விமானங்களும், அலாஸ்காவும் யுனைடெட் ஏர்லைன்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. எப்போ திருப்பி மேலே ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லலை. இன்னொரு ரவுண்டு ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா தான் மேலே ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த செய்தி, ரிஷி சுனக், யூகேவுடைய மினிஸ்டர், யுக்ரைன் போயிருந்தார். என்னப்பா தம்பி எல்லாம் ஓகேவா, ஏதாவது ஆர்ம் சப்ளைலாம் வேணுமா அப்படின்னு கேட்குறதுக்கு ரஷ்யாவோட புட்டினுடைய மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு, யூகே அவங்க ட்ரூப்பை கொண்டு வந்து யுக்ரைன் கிட்ட நிறுத்தினாங்கன்னா அஃபிஷியலி என்கிட்ட சண்டைக்கு வரதா போருக்கான அறிகுறி, போருக்கான இது டிக்ளரேஷன் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போர் பண்ணுறோம் அப்படின்னு இவங்க அறிவிக்கிறாங்க, அப்புறம் நாங்களும் களத்தில் குச்சிடும், அப்புறம் எங்களை சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஏன் போய் நிறுத்த போகிறாங்க, திரும்பி World War I, II பார்த்தது தானே. அதனால் இப்படியே சைலண்ட்டாக இவங்களுக்கு சப்ளை கொடுக்குற மாதிரி அப்படியே பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நேராக இப்போதைக்கு வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது, துருக்கியோடைய பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ரத்த பூமிப்பா அப்படின்னு சொல்லுவார்ல வடிவில், அந்த மாதிரி செங்கடலை ரத்த கடலாக மாற்றுறதுக்கு அமெரிக்காவும் யூகேயும் இறங்கியிருக்காங்க அப்படின்னு எர்டோகன் சொல்லியிருக்காரு. ஆமாம், இப்போது
ஹவுதீஸ் வந்து ரெட் சீல கப்பல்களை தாக்குதல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் அமெரிக்காவும் யூகேவும் போய் அவங்கள தாக்குறாங்க. ஹவுதீஸ் ஏன் தாக்குறாங்க ரெட் சீல? இந்த இஸ்ரேல் வந்து காசா ஹமாஸை தாக்குறாங்கன்னு சொல்லி தான் பண்ணுறாங்க. இப்போ இதுக்கு பிரச்சனை என்ன? ஒரு சின்ன குழந்தைகிட்ட கேட்டால் கூட என்ன சொல்லும், அந்த இஸ்ரேல் ஹமாஸ் வாரை நிறுத்தினா இதுவும் நின்றோம் அப்படின்னு சொல்லும். அவங்க வாரம் நான் நிறுத்த மாட்டேன், அவங்க அடிச்சுட்டு இருப்பாங்க, நீ எதுக்கு வந்து இங்கே அடிக்கிற, நான் உன்னை திருப்பி அடிப்பேன்னு ஏமன் மேலே இவங்க அடித்தா, ஹவுதீஸ் மேலே அடித்தா இது தெரியல என்ன சொல்கிறதுன்னு அப்படிதான் போயிட்டுருக்கானா. மேற்கு ஆஸ்திரேலியாவில் அதாவது பெர்த்லேருந்து கொஞ்சம் தூரம் கிட்ட ஒரு காட்டு தீ பரவ ஆரம்பிச்சிருக்கு. இதனால அங்கே இருக்கிற மக்கள்லாம் வெளியேறுமாறு கேட்டுட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் இப்போ 41 degrees அந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் வந்திருக்கு. இது வந்து ஜனவரியோடைய மேக்சிமமோடைய 10 degrees அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 2019-20 வந்து இந்த பிளாக் சம்மர் அப்படின்னு சொல்லி இதே மாதிரியே ஒரு காட்டு தீ பரவி துருக்கி அளவுக்கான இடத்த வந்து நாசம் செஞ்சுட்டு போச்சு. அதாவது அதனை தொடர்ந்து இப்போ வந்து ரொம்ப வேகமாக அந்த காட்டு தீ பரவிட்டுருக்கு. இதை வந்து அணைக்கிறதுக்கான முயற்சியில் இருக்காங்க. இஸ்ரேலும் காசாவும் சண்டை போட்டிருக்கிறத தொடர்ந்து ஏமன் என்ன பண்ணுறாங்க, ஹவுதீஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து ரெட்சியில் வந்து கப்பலை தாக்குறாங்க. இதை எதிர்த்து பென்டகன் என்ன சொல்லியிருக்காங்க, ஹவுதீஸ் வந்து ஒரு டெரரிஸ்ட் குரூப்பு அப்படின்னு சொல்லி ஏமனை யூஎஸ் தாக்கிட்டாங்க. நாங்கள் ஏமனை தாக்கினா ஹவுதீஸ் குரூப்புக்கு வந்து சப்போர்ட் குறைஞ்சிரும், அவங்களுக்கு அந்த வீரியம் குறைஞ்சிரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க ரஷ்யாவோட அம்பாசிடர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்து தேவையில்லாத வேலை, இது வந்து அந்த இஸ்ரேல் காசாவுடைய அந்த கான்ஃப்ளிக்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து எல்லா இடத்துக்குமே வந்து யூஎஸ் பரப்பி விடுறாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த செய்தி, சவுத் ஆப்பிரிக்கா என்ன பண்ணியிருந்தாங்க, இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதில் இஸ்ரேல் மேலே ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. இவங்க வந்து இனப்படுகொலை செய்கிறாங்க அப்படின்னு மை ஆர்டர் அவங்கள கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு நேற்று கூப்பிட்டு விசாரிச்சதில் இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க சொல்கிறான்லாம் ஒரு கேஸுன்னு கூப்பிட்றீங்களே, இது வந்து இனப்படுகொலை கிடையாது, இது எங்களுடைய தற்காப்பு கான முயற்சி தான், இது நாங்கள் எங்களை தற்காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணுங்க ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்ததாக நார்த் கொரியா அதாவது வட கொரியாலேருந்து வந்திருக்கிற செய்தி என்னென்னா, சோல் எங்களுடைய முதல் எதிரிடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கேருந்து ரேடியோ ஸ்டேஷன் ஒன்று சவுத் கொரியாவில் இருக்கிற அவங்களுடைய உளவாளிக்கு அமைச்சிட்டு இருந்தாங்க மெசேஜ், அந்த ரேடியோ ஸ்டேஷனும் நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் சிவிலியன் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கும், அதாவது சவுத் கொரியா நார்த் கொரியா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுமா, அதெல்லாமும் நிறுத்தி பாலிசிலாம் வந்து மாற்றிட்டாங்க. இப்போ என்னோடய கேள்வி, நார்த் கொரியாவுடைய ஸ்பைஸ் சவுத் கொரியாவில் இருக்குன்னு தெரியுறாங்கல்ல, அப்படியே விட்டு வச்சுருந்தாங்க, அதான் என்னுடைய கேள்வி. நார்த் கொரியாவும் சவுத் கொரியாவும் என்றைக்குமே சேர முடியாது, நாங்கள் வந்து எதிரிக்கு தாண்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. 53 அந்த வாருக்கு அப்புறமே வந்து ஒரு டென்ஷனாக தான் இருக்குது நார்த்துமே சவுத்தும். அடுத்ததாக வந்திருக்கிற செய்தி, டெஸ்லா கிட்டேருந்து இந்த ரெட்சியில் பிரச்சனை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தேவையான பாகங்கள் சைனாலேருந்து வந்து சேர்றதில் தாமதம் இருக்குது. அதனால் ஜெர்மனியில் உள்ள தன்னுடைய தொழிற்சாலையை 29 பிப்ரவரி 11 வரைக்கும் நிறுத்தி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஹர்ட்ஸ் அப்படின்னு ஒரு கார் ரெண்டல் கம்பெனி, வாடகை கார் விடுவாங்க. இவங்களுடைய நிறைய எலக்ட்ரிக் கார் வந்து டெஸ்லா கிட்டேருந்து வாங்கியிருந்தாங்க. போன வருஷம் டெஸ்லா 30% அவங்களுடைய கார் ப்ரைஸை வந்து குறைச்சதுனால நம்ம ரெண்டல் கார்லாம் அவ்வளோவா எடுக்க மாட்டாங்கப்பா, அந்த செகண்ட் ஹேண்ட் காரே வந்து இப்போ இதோட உங்களுக்கு சீப்பாக கிடைக்குது, அது ஒன்று விஷயம். அப்புறம் டெஸ்லா கிட்டேருந்து வர பாகங்கள்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, மெயின்டெனன்ஸ் ரிப்பேர்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, உங்களுக்கு டெஸ்லா வந்து ஒன்றும் பல்காக டிஸ்கவுண்ட்டு அதாவது தள்ளுபடியில் ஒன்றும் தர்றது கிடையாது அப்படின்னு சொல்லி 20,000 காரை வந்து இவங்க விற்றுட்டாங்க. இதனால டெஸ்லாவோட ஷேர் 8% வந்து அடி வாங்கிடுச்சு. கூகுள் கிட்டேருந்து வந்திருக்கிற ஒரு நல்ல விஷயம், யூடியூப் கிட்டேருந்து ஆக்சுவலாக, இப்போ இந்த ஹார்ட் அட்டாக் மற்றும் மெடிக்கல் சம்மந்தமான நிறையா நோய்கள் இல்லை என்ன எப்படி அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணும்போது நம்மளை மாதிரி யாராவது ஒரு கிரியேட்டர்ஸ் போட்ட வீடியோ தான் வரும். அதுக்கு பதிலாக இந்த யூடியூப் ஹாஸ்பிட்டல்ஸ்கிட்டையும் டாக்டர்ஸ்கிட்டையும் பார்ட்னர் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அஃபிஷியல் வீடியோ அவங்க தயாரித்த 1-2 minutes வீடியோவை பின் பண்ணி மேலே கொண்டு வந்துடுவாங்க. நம்ம சர்ச் பண்ணும்போது பின் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. இந்த வீடியோவில் ஆட் போட மாட்டாங்க, இதுலேருந்து ரெவன்யூ கிடையாது, இது வந்து ஒரு மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக உதவுறதுக்காக இந்த மாதிரி ஒன்று கொண்டு வராங்க. சீக்கிரமாகவே இது யூஎஸில் வந்துடும்.